வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோ நம்ம எமினன்ஸ் இந்த ஷேடோ எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மார்க்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோக்காக நிஜ உலகத்தில் லாரியில் அடிபட்டு மண்டையை போட்டதும் ஒரு இசக்காய் உலகத்தில் குழந்தைய மறுபிறவி எடுக்கிறான். ஒரு பணக்காரன் நோபல் வீட்டில் பிறக்கிறான், அவனுக்கு ஒரு அக்கா இருக்கிறான். இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தா இந்த உலகத்தில் மேஜிக் இருக்குது, இதுக்காக தான் காகே இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். போன உலகத்தில் என்ன தான் அவன் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாலும் அவனை தோக்கடிக்கிறதுக்கு நிறைய வெப்பன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இந்த உலகத்தில் இருக்க மேஜிக்காக அவன் மாஸ்டர் பண்ணி எமினன்ஸ் இந்த ஷேடோவாக மாறுறதா அவனோட குறிக்கோள். இந்த குடும்பத்தில் பல ஜென்ரேஷனாக டார்க் நைட் முறையில் தான் ட்ரைனிங் எடுப்பாங்க, மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பல மடங்கு அதிகமாக்குறது. குடும்பத்தோட அடுத்த தலைவரை பல மடங்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஆனால் இந்த குடும்பத்தோட தலைவன் காகே கிடையாது, அவனோட அக்கா கிளேர் தான். ரெண்டு பேருக்கும் டெய்லி பயங்கரமான ட்ரைனிங். ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கல்லை கத்தி யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. காகே லைட்டாக தான் டேமேஜ் பண்ணுறான், ஆனால் கிளேர் கல்லையே சுக்குநூறாக உடச்சி எடுக்கிறா. நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாதுப்பா, ஒரு சாதாரண ஆள் தான் வெளி உலகத்துக்காக காகே நடிச்சிட்டு இருக்கான். பட் உண்மையில் பயபுல செம ஸ்ட்ராங்கு. நைட் டைம் ஆனாலே பேட்மேன் மாதிரி தலைவன் களத்தில் குதிச்சிடுறான். பட் பேட்மேனுக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், பேட்மேன் யாரையும் கொலை பண்ண மாட்டார், ஆனால் நம்ம காகே அப்படி கிடையாது. தப்பு பண்ணுறவங்களுக்கு மணி பே கிடையாது, மரண தண்டனை மட்டும்தான். பேட்மேன் பாதி, ஜோக்கர் பாதிரி. ஆப்போசிட்ல இருக்க எல்லா திருட்டு பசங்களோட கதையும் கருணையை காட்டாம கண்ணா துண்ணான்னு முடிச்சு கடாசுறான். கொஞ்சம் வித்தியாசமான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நடுவில் யூஸ் பண்ணுவோம், ஸோ பாத்துக்கோங்க மக்களே. பயபுள்ள கிட்ட ஸ்லைமோட சக்தி இருக்கு, அதை யூஸ் பண்ணி அவனோட வெப்பனை எந்த ஷேப்புக்கு வேணா மாத்திடுவான். எவ்வளவு தூரத்துல இருக்கவங்களே அசால்ட்டா அட்டாக் பண்ணி கதையை முடிக்கிறான். நெக்ஸ்ட் சண்டை போட தெரிஞ்ச ஒரு பயபுள்ள மட்டும் காகவே எகுத்து போராடுறான், அவன் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் வேற. முடிஞ்சா ரெண்டு நிமிஷம் தாக்கு பிடிச்சி பாருப்பான்னு சொல்லிட்டு காகே அவன் கூட விளையாடுறான். பட் அவனோட வித்தை எதுவுமே வேலைக்காகாதனால கடுப்பான அவன் 1.5 நிமிஷத்துலேயே அவனோட கதையை முடிக்கிறான். இந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே ஒரு திருட்டு பசங்க, பிஸ்னஸ் மேன் காசு எல்லாத்தையும் குதிரை வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க போது அவர்கிட்ட ஆண்டியை போகலான்னு பார்த்தாங்க. பதிலுக்கு அவங்க எல்லாரோட கதையை முடிச்சுட்டு அந்த பணத்தை நம்ம ஆள் எடுத்துக்கிறான். ஆண்டியை போட்டவங்ககிட்ட ஆண்டியை போகிறது ஒன்றும் தப்பு இல்லைப்பா. நெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தா பாதி அழுகின ஸ்டேஜில் இருக்க ஒரு மான்ஸ்டர் பக்கத்தில் இருக்க கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கு. அந்த மான்ஸ்டர் கிட்ட எக்கச்சக்கமான மேஜிக் பவர் இருக்கு, ஆல்சோ அது மேலே ஒரு கர்ஸ் இருக்கு. அதை பார்த்ததும் தான் காகேக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் இதை நம்ம கூட கொண்டு போய் எக்கச்சக்கமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நம்மளும் ஒரு டாக்டர் ஆயிடலான்னு. நெக்ஸ்ட் அவனோட இடத்துக்கு கொண்டு போய் 1 மாதம் விடாமல் பல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலாக எக்ஸ்பிரிமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. அந்த மான்ஸ்டர் ஒரு அழகான எல்ஃபாக மாறி இருக்கு. எல்ஃப் கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசான பர்ஸில் உட்காந்து தலைவன் பொய்யா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு மோசமான குரூப் ஒன்றை கர்ஸ் பண்ணிட்டாங்க, நான் தான் கஷ்டப்பட்டு என்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி உன்னோட பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த குரூப்பை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம், பட் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரிய வந்தால் உன்னோட உயிருக்கும் ஆபத்தாயிடும்னு சொல்கிறான். ஆனாலும் விடாமல் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு கேட்குறா. என்னடா இவன் டப்புன்னு கேட்டுட்டா என்ன சொல்கிறன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க போது பக்கத்தில் ஒரு புக் இருக்குது, அது எடுத்துகிட்டு தலைவன் புருடாவாக விட ஆரம்பிக்கிறான். டீமன் கிங் டயபோலிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உன் மேலே ஒரு கர்ஸை வச்சுட்டேன், அது எடுக்க தான் நான் இப்போ கஷ்டப்பட்டு போகிறான்னா. இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தா அவன் செத்த உடனே அவனை திருப்பி உயிரோட கொண்டு வரணும்னு ஒரு குரூப் கிளம்பிடுச்சு. அவங்க பேர் கல்ட் ஆஃப் டயபோலிஸ். அந்த மோசமான குரூப்போட டார்கெட்டு டீமன் கிங்கை திருப்பி உயிரோட கொண்டு வந்து உலகத்தை அழிக்கிறது. அது நடக்காமல் இருக்கணும்னு தான் நான் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு உண்மைன்னு நம்பி நான் உங்கள் கூட சேர்ந்து போகிறானு கேட்குறா. உடனே நம்ம தலைவன் பஞ்சிடலாக்கா பேசுகிறான், என்னோட பேர் ஷேடோ, என்னோட உண்மையான வேலை என்னன்னு வெளி உலகத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது, ரகசியமாக சீக்கிரட்டாக தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட வேலை ரொம்பவே கஷ்டம், நம்ம வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணிக்கணும், பல பவர்ஃபுல்லான ஆளுங்களை எகுத்து போராட வேண்டியது இருக்கு, கவர்மெண்ட்டை கூட எகுத்து போராட வேண்டிய நிலைமை இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுனீங்க, இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட தான் சேர்ந்து போராடுவேன். ஆனால் நம்மளால் மட்டும் இது எல்லாத்தையுமே தடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குரூப் ஆரம்பிக்கணும், நம்மளை மாதிரி இருக்கிற இன்னும் ஸ்ட்ராங்கானவங்க நிறைய பேர் அதை ஜாயின் பண்ணணும். தேவையான காசு எல்லாத்தையும் நம்மளே சம்பாரித்து தப்பு பண்ணுறவங்கள தட்டி கேட்டு தடுத்து நிறுத்தணும். ஓகே கண்மணி, நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம். நம்மளோட குரூப்பு பேர் ஷேடோ கார்டன், ஃபர்ஸ்ட் ஆள் நீ தான், உன்னோட பேர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஒரு சின்ன டைம் ஸ்கிப், 3 வருஷம் கழிச்சு காகேவும் அவனோட அக்கா கிளார் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஸ்வாட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிளார் ரொம்ப நல்லாவே சண்டை போகிறான், நம்ம காகேவை அடித்து தூக்கி போட்டு தம்சம் பண்ணுறா. விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம தலைவன் அவனோட பவரை உள்ள மறைச்சி வச்சு வெளி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கான். காகே நினச்சா அவங்க அக்காவோட அட்டாக் எல்லாத்துலேருந்து அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி அவளோட கதையை முடிக்க முடியும். பட் வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறான். அவங்க அக்கா சண்டையில் ஜெயிச்சு அவனை அடித்து தூக்கி நதியில் போடுறான். இவன் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் முன்னேறவே மாட்டான்னு சொல்லிட்டு போகிறேன். நோபல் ஃபேமிலி சேர்ந்தவங்க 15 வயசானதும் கேபிட்டலில் இருக்க டார்க் நைட் அகாடமிக்கு போய் அவங்களோட ஸ்டடிஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிளாருக்கு 15 வயசு ஆகிடுச்சு. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் அவள் வீட்டில் இல்லை, அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. யார் என்ன பண்ணான்னு தெரியாமல் அவங்க அப்பா முடிச்சுட்டு இருக்காரு. அடுத்தவங்க அக்கா அவள் கண்டுபிடிக்கிறதுக்காக காகேவும் கிளம்புறான் ஷேடோ கார்டன் மெம்பர்ஸை யூஸ் பண்ணி.
டீம்ல நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே ஆல்பா தான் சூஸ் பண்ணியிருக்கா. அவங்க வீட்டில் வேலை செய்கிற மாதிரி எல்லாருமே வேஷம் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆல்பா தான் இப்போ வரைக்கும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கா. அவங்க அக்கா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம போய் அவங்கள காப்பாற்றியாகணும். பக்கத்தில் இருக்க காடோட மேப்பை பீட்டாக எடுக்கிற காகையை ஒரு கத்தியை தூக்கி போடுறேன். அந்த இடத்துல தான் என்னோட அக்காவை மறைச்சி வச்சுருக்காங்க. நம்ம உடனடியாக போய் அவளை காப்பாற்றியாகணும். நெக்ஸ்ட் கிளாரை ஒரு பைபிள பிடிச்சி மேஜிக் செயினை போட்டு கட்டி வச்சிருக்கான். அவளால் இப்போ மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. அவன் இவன் மூஞ்சில் ஒரு உதவுலான்னு வரப்போது அவன் நவுந்துட்டான். மேஜிக் அதிகமாக வச்சிருக்கான் பெரிய ஆள் கிடையாது. மேஜிக்கை ஒருங்காக யூஸ் பண்ணுறவன் தான் பெரிய ஆள். இந்த வித்தையை என்னோட தம்பி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். டெய்லியும் அவன் கூட சண்டை போட போது நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். பட் அவன் தான் என்கிட்டருந்து எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க மாட்டான். அதனால தான் டெய்லி அவனை திட்டி நான் டார்ச்சர் பண்ணி அசிங்கப்படுத்துகிறேன். நான் கூட கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு டீமன் உன்னை ப்ரொசஸ் பண்ண போது உன்னோட தம்பி தான் உன்னோட சக்தியை யூஸ் பண்ணி உன்னை குணப்படுத்தினானாமே. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, என் தம்பிக்கு அவ்வளோ சக்தி இல்லைன்னு கிளியர் சொல்கிறான். அப்படியே கூடிய சீக்கிரம் அந்த விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். உன்னை பிடிச்ச மாதிரி ஒரு தம்பியை பிடிச்சா சரியாக போச்சு. இதை கேட்டதும் கிளியர் பயங்கரமாக கடுப்பாகிற அவளோட ஃபுல் சக்தியை யூஸ் பண்ணி ரைட் சைடில் இருக்க கம்பியை ஓடிக்கிறா. லெஃப்ட் சைடில் இருக்கிற அவளோட கையை உடச்சி ரிலீஸ் ஆகிறா. நீ என் தம்பியை தொட்டனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் போட்டு தள்ளிடுவேன். ஐயோ, இந்த பொண்ணு சரியான மென்டல் போல இருக்குன்னு அவளோட வாயிலே ஒரு பஞ்சு விட்டு அவளை மயக்கமாக்குறாரு. டக்குன்னு எனக்கே தூக்கி வாரி போட்டுடுச்சுன்னா பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வேலை செய்கிறவன் கிரீஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறான். சில பேர் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க. குரூப்பில் மொத்தமாக 7 பேர் இருக்காங்க. நம்மளோட வித்தை எதுவுமே வேலைக்காவில் எல்லாரோட கதையும் அசால்ட்டாக முடிக்கிறாங்க. இதை கேட்டதும் பதறி அடிச்சுட்டு போய் கிரீஸ் பார்க்குறாரு. அவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்து இருக்கு. அவரோட ஆளுங்க எல்லாருமே ஆல் அவுட்டு. ஆல்ஃபா சொல்கிறான், நாங்கள் தான் ஷேடோ கார்டன், தப்பு பண்ணுறவங்க எல்லாரோட கதையும் நாங்கள் முடிப்போம். டியபோலிஸ் கல்ட்டுக்காக வேலை செய்கிறவங்க யாருமே நாங்கள் சும்மா விட மாட்டோம். இந்த பேரை கேட்டதும் கிரீஸ் ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. யாருக்குமே தெரியாத விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு ஆல்ஃபா கூட சண்டை போடுறாரு. அவரோட அட்டாக் எல்லாத்தையும் ஆல்ஃபா அசால்ட்டாக தடுத்து அவரோட உடம்பை பதம் பார்க்குறா. பைபிளைக்கு பயங்கரமான அடி, ரத்தம்லாம் லீக் ஆகிட்டு இருக்க போகிற ஒரு மாத்திரை சாப்பிட்றாரு. பவர் பல மடங்கு அதிகமாகுது. ஆல்ஃபா கூட இப்போ தான் சரிக்கு சமமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு கத்தி எடுத்து கிரவுண்டில் குத்தி ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கி அது வரையா தலைவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. பின்னாடி போய் அவரை ஃபாலோ பண்ணி பிடிக்கலாமான்னு பீட்டா கேட்குறான். ஆனால் ஆல்ஃபா வேணான்னு சொல்கிறான். ஆல்ரெடி நம்ம தலைவன் காகே அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவரோட கதையை நம்ம தலைவன் பார்த்துப்பான். நெக்ஸ்ட்டு காகே வழி தெரியாமல் இந்த டஞ்சனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க போது கரெக்டாக அந்த இடத்துக்கு கிரீஸ் வராரு. எப்பரா இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. நெக்ஸ்ட் கத்தி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போது காகே அசால்ட்டாக தடுக்கிறான். ஆல்ஃபாவோட உன்னோட மேஜிக் பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னு பாரு தம்பி, உன் மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணுன்னு உனக்கு சுத்தமாக தெரியல. கவலைப்படாத, நான் இங்கே இருக்கிறேன்ல, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சண்டை போடுறதுக்கு முன்னாடி உன் மேஜிக்கை கொஞ்சம் காலில் செலுத்தணும். அப்போ தான் நீ கொஞ்சம் வேகமாக மூவ் ஆக முடியும். அது உனக்கு கொஞ்சம் மொமெண்டமே எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். ரெண்டாவது லெசன், ஓ எதிரி கூட சண்டை போட போது கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன்னா ஓ எதிரி சக்திசாலியாக இருந்தாலும் ஸ்பீடாக இருந்தாலும் சரி அது எதுவுமே வேலைக்காகாது, உனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். மூணாவது லெசன் என்னென்னு தெரியுமா கண்ணு, நான் அவ கூட சீரியஸாகவே சண்டை போட ஆரம்பிக்கலன்னு அவரோட அட்டாக்கை வெறும் கையிலேயே தடுத்து அவரோட நெஞ்சை புலக்கிறான். டடடடடடடடடான நம்ம ஆள் ஜாலியாக சண்டை போட்டு சிரிச்சுக்கிட்டே சஜக் சஜக் சஜக்னு இறக்குறான். நான் சொன்னது கத்தியை, இப்போ கிரீஸுக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்படி இந்த பையன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான்? இவன் கூட சண்டை போடுறது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக கத்தி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த மாதிரி ஆல்ரெடி இவன் ஒரு லெஜெண்டரி வாரியர் மாதிரி இருக்குது. கிரீஸ் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கானவனாக இருந்தாலும் உன்னால் எதுவுமே மாற்ற முடியாது. நீ நினைக்கிறதோட இருளும் ஷேடோவும் ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் ஆழமானது. அதுக்கு காகியவும் சிரிச்சுக்கிட்டு, ஆழமானதுன்னா நான் இன்னும் ஆழமாக போவேன். அடி வேருக்கு போய் அந்த ஷேடோனா என்னென்னு நான் பார்ப்பேன். நானே அந்த ஷேடோவாக மாறுவேன். நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே புரிஞ்சிக்காமல் காமெடி பண்ணுறேன்னு அவர்கிட்ட இருக்கிற எல்லா மாத்திரையும் ஒன்றா போட்டு ஃபுல் பவருக்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. இப்போ தெரிந்த என்னோடய சக்தி என்னென்னா, இதோட பல மடங்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க யாருமே உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அது எல்லாத்தையுமே அசால்ட்டாக காகியை தடுக்கிறான். நெக்ஸ்ட்டு காகியை சீரியஸாக மாறுறான். விளையாடுனதுலாம் போதுன்னு அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ரெண்டு துண்டாக கட் பண்ணி அவரோட கதையை முடிக்கிறான். சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் பாக்கெட்டில் இருக்க டாலர் செயின் கீழே விழுது. அதில் அவரோட பொண்ணு மிலியா கூட இருக்காரு. என்னால் டார்க்னஸை எகுத்து போராட முடியல, அந்த அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவனா இல்லை, ஆனால் இந்த பையனால் அதை சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. இப்போ கீழே விழுந்து கிடக்கிற டாலர் செயினை எடுத்துட்டு காகே எல்லாரையும் போட்டு தள்ளதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துடுறான். அடுத்து அடிப்பட்ட கிளாரே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வரா. அன்னைக்கு ராத்திரி அவரோட காயம் எல்லாமே குணமாயிடுது. அடுத்த நாள் ராயல் கேபிட்டலுக்கு பிளாக் நைட் ஆகிறதுக்காக கிளம்பிட்டா. போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக கூட காகியை பார்த்து முளைச்சிக்கிட்டு தான் இருக்கா. ஸோ சம்திங் ஃபிஷி, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பாக கிளாஸ் சைக்கோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது.
நெக்ஸ்ட் வீட்டோட மொட்டை மாடியில காகேவை மத்தவங்க எல்லாருமே மீட் பண்றாங்க. ஒன்னும் ரெண்டு வருஷத்துல காகே கூட கேபிட்டலுக்கு போயிடுவான். இப்ப ஷேடோ கார்டனை சேர்ந்த எல்லாருமே காகே கிட்ட சொல்றாங்க, நம்ம ஒன்னா இருந்த டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்க வழியை பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம்னு. அதை கேட்டுதான் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. எல்லாமே ஒழுங்கா தானே போயிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு புரியல, நம்மளுக்கும் தெரியல, அடுத்த எபிசோட்ல தெரிய வரும் நம்புறேன். ஓகே மக்கள்ஸ், அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.